ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி கிராஃப்ட் கிரியேஷன்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹோம்மேட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபைவ் ஐட்டம்ஸ் போட போகிறேன் நான் ஃபஸ்ட்டு பேட்டன் பேப்பர் நீங்கள் பேட்டன் பேப்பரில் ஒயிட் மார்க்கர் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்க்கு இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து நான் வந்து ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷும் டூத் ப்ரஷும் வச்சு பண்ணால் இந்த மாதிரி கிடச்சி இது அவுட் புட்டு ஆக்சுவலாக வீடியோ ஆன் பண்ணாமல் நான் எடுத்துட்டேன் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நினச்சி பண்ணிவிட்டேன் ஸோ இந்த என்ன கலர் வேணால் எடுத்துக்கோங்க எல்லா கூட எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த கலருக்கு நானும் ஒயிட் தான் யூஸ் பண்ணுறேன் ஒயிட் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் டிப் பண்ணிக்கோங்க பெயிண்ட் ப்ரஷில் டிப் பண்ணிவிட்டு நம்ம டூத் ப்ரஷர் சின்ன டூத் ப்ரஷ்ஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி பண்ணும்போது குட்டி குட்டி டாட்ஸ் வந்து விழும் அப்படி விழும்போது அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் சும்மா லைட்டாக தான் உங்களுக்கு பண்ணி கா காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள் அந்த இமேஜ் பாருங்கள் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ப்ளாக்ல பண்ணலாம் நீங்கள் ப்ரௌனில் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை வேறு வேறு டிசைன்ஸ்லாம் கூட நிறைய பண்ணலாம் ஜஸ்ட்டு சாம்பிள் தான் இது நம்ம செகண்டாக பார்க்க போகுது ஸ்பான்ஜ் ப்ரெஷ் தான் இது நான் வந்து மேக்கப் ப்ரெஷ் அப் அப்படின்ற டாப்பிக்கில் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஸோ இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்ட்டு அதே ஸ்பாஞ்சில் வேறு ஒரு ஐடியா பண்ண போகிறேன் ஸோ இது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டில் ஆர்ட் பண்ணும்போதுலாம் அது யூஸ் இருக்கும் யூஸ் ஆகும் பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் அந்த மேக்கப் ப்ரெஷ் வீடியோ பார்க்கல அது மேக்கப் பண்ணுறதுக்காக பண்ணேன் நான் சாரி அந்த வீடியோ போட்டேன் அந்த ரெண்டுமே மேக்கப் ஐட்டம்ஸில் தான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ நான் இப்போ வந்து நான் பாட்டில் ஆர்ட்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் ஃபைவ் திங்ஸ் போட்டிருக்கேன் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸில் அஞ்சுமே புதுசான புதிய தான் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே நிறைய ஹோம்மேட் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன் ஹோம்மேட் கிராஃப்ட் திங்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இது இந்த அஞ்சு புதுசு தான் ஸோ இது வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்ட் ஒனில் ஃபைவ் திங்ஸு பார்ட் டூவில் நம்ம அடுத்த லெவலில் பார்க்கலாம் எத்தனை திங்ஸ் என்னால் போட முடியுது நான் அத்தனை போடுறேன் ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கிட்டு நான் வந்து குச்சிக்கு வந்து இந்த கருவேப்பிலலாம் வாங்கும்போது அந்த குச்சி இருக்கும் அந்த ஸ்டிக் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது ஒரு லெவலாக இருக்க ஸ்டிக்காக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பல டெப் சுற்றிக்கிறேன் இது என்னென்னா நான் வந்து ஸ்போஞ்ச் வந்து கொஞ்சம் லெவல் சின்னதாக கட் பண்ணிவிட்டேன் அந்த குச்சி தடிமண் வந்து பெருசாக இருக்குது ஸோ அப்படின்னும்போது போது நம்ம அந்த ஸ்பான்ஞ்சோடய லெவலும் நம்ம பெருசாக தான் எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அடிஷ்னல் அழகாக இருக்கணுன்றதுக்காக தான் பாட்டில் ஆர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ நான் இது பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ அதில் ஃபிட் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது குச்சியோட திக்னஸ் அதிகமாக இருக்குன்றதுனால நமக்கு நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காது ஸோ ஆல்ரெடி ஒன்று கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் ஸோ அதில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இது வச்சு பார்த்தேன் எனக்கு இது ஃபிட்டாகிற மாதிரி எனக்கு தோணலை ஸோ அதனால நெக்ஸ்ட்டு ஒன் அதை அதில் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் பெருசாக இருந்தது அது குத்துறதுக்கும் ஐ மீன் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது ஸோ ரொம்பவே இது அழகாக வரும் நம்ம பாட்டில் ஆட்லாம் பண்ணும்போது ஸ்பாஞ்ச் ப்ரஷில் நம்ம டிப் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப அழகாக வரும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் தேர்டு தேர்டு என்ன பார்க்கலான்னா அடுத்ததான் நம்ம ஹோம்மேட் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஹோம்மேட் கலர் பேப்பர் போட்டிருக்கேன் பார்க்கல என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் இப்போ ஹோம்மேட் ஷார்ட் தான் சார்ட் பேப்பர் எப்படி பண்ணலாம் சார்ட் ரெடி பண்ணலான்ட்டு ஸோ நான் வந்து இதுக்கு நம்ம ஷர்ட்லலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு அட்டை எடுத்து வச்சுட்டுருக்கேன் மெலிசா ரொம்ப திக்காக இல்லை அதே நேரத்தில் ரொம்ப மெலிசாவும் இல்லை சார்ட் பேப்பர் திக்னஸ் இருந்தது ஸோ நான் ஆல்ரெடி அந்த ப்ரெஷ் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா மேக்கப் ஐட்டமில் போட்டேன்னு ஆக்சுவலாக நான் அதுவே பாட்டில் ஆட்டுக்காக தான் எடுத்துக்கலான்னு இருந்தேன் ஸோ அது வந்து இப்போ எனக்கு இதுக்கு யூஸ் ஆகுது நல்லா நம்ம சின்னதாக இருக்கவே நல்லா காம்பேக்டாக இருக்குது அடிக்கிறதுக்கு பெருசாக இருந்தால் ப்ரெஷ் ஃபுல்லாக பெயிண்ட் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும் சின்ன ப்ரெஷ்லாம் பெயிண்ட் கொஞ்சம் கம்மியாக செலவாகும் ஸோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் சார்ட் கிடைக்கும் சாரி உங்களுக்கு அந்த கலர் சார்ட் கிடைக்கும் நான் வந்து பிளாக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா பிளாக் வந்து நம்ம நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பிளாக் சார்ட் தேவைப்படும் வால் ஹேங்கிங்லாம் பண்ணும்போது ஸோ நமக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் வந்து பிளாக் சார்ட் எடுத்துக்கிட்டேன் சாரி பிளாக் கலர் எடுத்துக்கிட்டேன் நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா 100% உங்களுக்கு இது யூஸ்புல்லா இருக்கும் நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ சாந்தி கிராஃப்ட் க்ரியேஷன்ஸை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மந்திராமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஆக்சுவலாக டென் ஐட்டம்ஸ் பண்ணி தான் வீடியோ போடணும்னு நினச்சேன் ஸோ ஆல்ரெடி ஒரு டென் டேஸ் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு ஃபைவ் ஐட்டம்ஸாக பண்ணியிருக்கேன் ஒரு வால் ஹேங்கிங் இருக்குது அதுவும் பாதியிலேயே இருக்குது இன்னும் எடிட் பண்ணணும் அதை ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை போடலான்னு தான் போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து குள்ளிங் பேப்பர் குள்ளிங் பேப்பர் எப்படி பண்ணலானா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க என்ன திக்னஸ் வேணுமோ அந்த லெவல் எடுத்து நீங்கள் ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க அதுதான் நீங்கள் கடையில் காசு கொடுத்து தான் க்வில்லிங் பேப்பர் வாங்கணும்னு இதில் பண்ணி பண்ணாலே உங்களுக்கு காசு கொடுத்து இதில் பண்ணி இதில் பண்ணிங்கனாலே நல்லா வரும் காசு கொடுத்து தான் வாங்கணும்னு அப்படிலாம் கிடையாது ஸோ வந்துடுச்சு ஓரளவுக்கு நல்லா ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபெவிகால் பாட்டில் வச்சு சுற்றிக்கோங்க நான் ஜஸ்ட் இந்த மார்க்கர் வச்சு சுற்றி பார்க்குறேன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் ஒரு சாம்பிள்காக தான் சுற்றுறேன் பட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது ஓகேங்களா குில்லிங் பேப்பரில் எதுனா கிராஃப்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு எனக்கு வந்து ஐடியா சொல்லுங்கள் ஸோ ஃபைவ் ஐட்டம்ஸு இதில் வந்து ஃபோர்த் ஐட்டம் நல்லா தான் அவுட் ஆகிருக்கு எல்லாமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் தான் கிராஃப்ட் ஐட்டம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஹோம் ஹோம்மேட் ஃபோம் ஷீட் தான் அதுக்கு வந்து நான் வந்து ஷர்ட்டில் வரும் பார்த்திங்களா ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த ஐட்டம் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அது அப்புறம் நான் வந்து ஸ்பாஞ்ச் ப்ரஷில் ரெட் கலர் பெயிண்ட் தொட்டு டிப் பண்ணி அடிக்கிறேன் ஸோ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது இந்த அஞ்சு திங்குமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்து இன்னும் சூப்பராக இன்னும் ஒரு அஞ்சு கிராஃப்ட் திங்ஸு இல்லை பத்து கிராஃப்ட் திங்ஸோ நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோலையோ நான் போடுறேன் ஸோ சாந்தி கிராஃப்ட் க்ரியேஷன்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணலான்ட்டு ஸோ அஞ்சு திங்ஸுமே நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது என்ன கேட்டிங்கன்னா பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வேறு என்ன மாதிரி ஐடியாஸ் வேறு என்ன மாதிரி கிராஃப்ட் பண்ணணுமோ எனக்கு ஐடியா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியாஸ் வந்துங்க பதாக வீடியோவில் போடலாம் ஸோ டாடா பபல்ஸ் யூஆன் நெக்ஸ்ட் வீடியோ